ஹாய் சகோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தேனியிலேருந்து சுருளிக்கு போகிற பஸ்ஸில் பஸ் ட்ராவல் பண்ணும்போது கேபின்லேருந்து எடுத்த வீடியோ இது. இந்த பஸ்ஸு காலையில் 5 மணிக்கு பெரியத்தில் ஸ்டார்ட் பண்ணி 5:25 தேனி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடும். அகெயின் 5:40 தேனி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7:30 சுருளிக்கு வந்து ரீச் ஆகும். தேனி புது பஸ் ஸ்டாண்டோட செகண்ட் பிளாட்ஃபார்மில் திண்டுக்கல் பஸ்ஸஸ்லாம் நிற்கும். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த சுருளி பஸ் வந்து நிற்கும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் போடி டு சுருளி போகிறதுக்காக ஒரு பஸ் நின்றுச்சு. ஸோ அந்த பஸ் தான் நினச்சி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் அதே மாதிரி சுருளி தீர்த்தனும் ஒரு பஸ் நின்றுச்சு. ஸோ கேட்கும்போது இந்த பஸ்ஸு தான் சுருளி போகிறதா சொன்னாங்க. ஷார்ப்பாக 5:40 தேனி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ் வந்து புறப்பட்டுருச்சு. தேனியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சுருளி வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சுருளி அருவின்னு இதை சொல்லுவாங்க, சுருளி தீர்த்தனும் இதை சொல்லுவாங்க. தேனியிலேருந்து ரெண்டு வழி மூலயமா நம்ம சுருளியை வந்து ரீச் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து தேனியிலேருந்து பாளையம் கம்பம், அதுக்கு சுருளிக்கு போகலாம். தேனியிலேருந்து கம்பத்துக்கு 40 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இருக்குது தேனியிலேருந்து கம்பத்துக்கும் கம்பத்துலேருந்து தேனிக்கும். கம்பத்தில் காந்தி சிலைன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கேருந்து நம்ம சுருளிக்கு போகிறதுக்கான பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். மினி பஸ்ஸஸ் இருக்கும், நிறையா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் நம்ம சுருளிக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்களுக்கு இந்த ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தேனி டு கம்பம் வரைக்கும் பைபாஸை மாற்றிட்டாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு. தேனிலேருந்து சுருளிக்கு போக இன்னொரு ரூட் இருக்குது, தேனிலேருந்து பாளையம் போய் அதுக்கடுத்து கோகிலாபுரம், ராயப்பன்பட்டி, சுருளிப்பட்டி அண்ட் சுருளிக்கு போகலாம். இப்போ சொன்ன இந்த ரூட் வந்து ஊருக்குள்ளே போயிட்டு தான் நம்ம சுருளிக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் கம்ப ரூட் வந்து டைரெக்டாக நம்ம சுருளிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஹைவேனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. பட் நான் ட்ரை பண்ணுறது வந்து செகண்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா இந்த பஸ்ஸு ஒரு பஸ்ஸு தான் தேனியிலேருந்து சுருளிக்கு டைரெக்டாக போகிற பஸ்ஸு. மற்ற பஸ்ஸெல்லாம் தேனியிலேருந்து போடிக்கு போய், போடியிலேருந்து தான் பாளையம், அதுக்கடுத்து தான் சுருளிக்கு போகிற பஸ்ஸு. ஒரு நாளைக்கு தேனியிலேருந்து சுருளிக்கு வந்து 2-3 பஸ்ஸஸ் தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த ஒரு பஸ்ஸு மட்டும்தான் தேனியிலேருந்து டைரெக்டாக சுருளிக்கு போகுது. மற்றதெல்லாம் போடிக்கு போயிட்டு தான் சுருளிக்கு போகும். ஸோ காலைல 5:40 இந்த ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் தேனியிலேருந்து டைரெக்டாக சுருளி போகும். ரிட்டன் இதே பஸ் வந்து 1:30 சுருளியிலேருந்து எடுத்து தேனிக்கு வந்து வராங்க. அதாவது பெரியகுளத்துக்கு போகும். தேனிக்கு வந்த பிறகு பெரியகுளத்துக்கு இந்த பஸ் வந்து போகும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பஸ்ஸை ஏறின பிறகு கண்டக்டர் சொன்னப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேனி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த ஸ்டாப்பாக தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட் நிப்பாட்டுறாங்க. அதுக்கடுத்து பி.சி.பட்டி ஸ்டாப்பில் நிப்பாட்டுறாங்க. பி.சி.பட்டிக்கு அடுத்ததாக போடி விளக்கு வழியாக வந்து வீரபாண்டி பைபாஸை ஜாயின் பண்ணி வீரபாண்டியில் ஒரு ஸ்டாப் நிப்பாட்டுறாங்க. அதுக்கடுத்ததாக கோட்டூரில் ஒரு ஸ்டாப்பிங்கும் சீலையம்பட்டியில் ஒரு ஸ்டாப்பிங்கும் நிப்பாட்டுறாங்க. தேனிக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான ஸ்டாப்பாக சின்னமனூர் ஸ்டாப் இருக்குது. இதுக்கு 6:30 வந்துடுது. சின்னமனூர் மெயின் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாப்பிங் நிப்பாட்டுறாங்க. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஸ்டாப்பிங்கும், அதுக்கடுத்து காந்தி சாலை பக்கத்தில் ஒரு ஸ்டாப்பிங்கும், மொத்தம் 3 ஸ்டாப்பிங் வந்து சின்னமனூரில் நிப்பாட்டுறாங்க. சின்னமனூர் அவுட்டர்லேருந்து பாளையத்தோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் வயல்வெளி தோட்டங்கள் தான் அதிகமாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மலைத்தொடர்கள் எல்லாமே மேகமலையோட மலைத்தொடர்ச்சி தான். ஏழிமலை ட்ராவல் பண்ணுற முக்கிய காரணமே நேச்சர் சீனிக்கை பார்க்குறது தான். அதுலேயும் அந்த பஸ் கேபினில் உட்காந்து நேச்சர் சீனிக்கோட க்ரீனிஸை பார்க்குறதே ரொம்பவே அனுபவமாக இருக்கும் எல்லாத்துக்குமே. எனக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் வீடியோ வழியாக மட்டும் பார்க்காம வாய்ப்பு கிடைச்சா பஸ்ஸோட ஃப்ரண்ட்டில் உட்காந்து இந்த நேச்சர் சீனிக்கை பாருங்கள். ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி கேபினேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களாக இருந்தால் எந்த ரூட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழியில் தான் சுருளிக்கு இந்த பஸ் போகும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பாளையத்தோட புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே ரிட்டர்ன் வந்து இந்த வழியில் வந்து சுருளிக்கு போகும். உத்தமபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில் 6:30 வந்துடுது. அகைன்னு 7 மணிக்கு தான் இந்த பஸ்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஹாஃப் அன் அவர் வந்து ஹால்ட் போட்டுறாங்க. இந்த பஸ்ஸோட நேம் வந்து UAR. பெரியகுளத்துலேருந்து டைரெக்டாக சுருளிக்கு போகிற ஒரே ஒரு பஸ் இந்த பஸ் மட்டும்தான். பஸ்ஸோட சீட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருந்துச்சு. ஆவரேஜ் ஸ்பீடில் தான் டிரைவர் வந்து வண்டி ஓட்டினார். பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வந்த வழியில் ரிட்டர்ன் ஆகி நான் சொன்ன அந்த பாளையம் பிரிவுலேருந்து உள்ளே போகுது பஸ்ஸு. இந்த பிரிவில் இருந்து சுருளியோட தூரம்னு பார்த்தோன்னா 20 கிலோமீட்டர். இந்த வழியாக போகணுன்னா சின்ன சின்ன கிராமங்களை தாண்டி தான் நம்ம சுருளிக்கு போக முடியும். இந்த ரூட்டில் போகும்போது நிறையா வாழைத்தோட்டம், தென்னமரம் தோட்டம்லாம் விவசாயம் பண்ணுறதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கருப்பு திராட்சையும் இங்கே அதிகப்படியான விளைச்சல் இருக்குது. சுருளி போகிறதுக்கு முன்னாடி இருக்க ஊரில் எல்லாமே இந்த திராட்சை தோட்டங்களை வந்து அதிகமாக இருக்கும். அதை நான் பார்க்க முடியும்.
பாளையத்துக்கு அடுத்து தான் ராமசாமி நாயக்கன்பட்டி பிரிவுங்கிற இடம் இருக்குது. அங்கேருந்து கோகிலாபுரம், ஆனமலையான்பட்டி அண்ட் ராயப்பன்பட்டி வரும் பஸ்ஸு. ராயப்பன்பட்டியில் ஃபேமஸான ஒரு ஸ்கூல் இருக்குது. நிறைய வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து படித்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராயப்பன்பட்டியில் சர்ச் ரொம்ப பழமையான சர்ச்சு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சர்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஆகப்போகுது. இப்போ 2025 வந்தால் 100 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண போகுது இந்த சர்ச்சு. ராயப்பன்பட்டிக்கு அடுத்த ஊராக இருக்கிறது வந்து கமயகவுண்டன்பட்டி. அதுக்கு அடுத்த ஊராக அணைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அணைப்பட்டிக்கு அடுத்ததாக வர ஊர் பேர் கமயகவுண்டன்பட்டி. இது ஒரு முக்கியமான ஜங்ஷன். ஏன்னா கம்பத்துலேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் இந்த வழியாக தான் சுருளிக்கு வந்து போகும். இந்த ஊரை வந்து ஷார்ட் ஃபார்மாக கேஜிப்பட்டின்னு சொல்லுவாங்க. கேஜிப்பட்டிக்கு அடுத்தா வர ஊர் பேர் வந்து நாராயணதேவன்பட்டி. இங்கே ஒரு ஸ்டாப்பிங் நிப்பாட்டுறாங்க. இதுக்கு அடுத்து தான் சுருளிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கேயும் ஒரு ஸ்டாப்பிங் நிப்பாட்டுறாங்க. கேஜிப்பட்டிலேருந்தே கருப்பு திராட்சையோட விளைச்சலை வந்து அதிகமாக பார்க்க முடியும். ரோட்டோட ரெண்டு பக்கமும் கருப்பு திராட்சையோட தோட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்தந்த தோட்டத்துக்காரவங்களே தோட்டத்துக்கு முன்னாடி கருப்பு திராட்சையை வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி இருந்தால் நின்று வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வியூ வந்து சுருளிப்பட்டியிலேருந்து சுருளிக்கு போகிற ரூட்டு. இது சுருளியை நெருங்க நெருங்க அந்த மலைத்தொடர்களை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மலைத்தொடர்கள் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை தான். தேனியோட முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இந்த சுருளியும் ஒன்று. தேனியிலேருந்து மட்டும் இல்லாமல் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தமிழ்நாட்டு தான் நிறைய பேர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவிலேருந்தும் நிறையா பேர் இந்த இடத்துக்கு வந்து வராங்க. ஸோ ஓவராலாக பஸ் கேபின்லேருந்து எடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வேறு எந்த ரூட்டோட கேபின் ரைடோட வீடியோ உங்களுக்கு போகணுன்னு சொல்லுங்கள். நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் விஜய், குட் பை.